ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம டீ கடை பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சர்க்கரை வந்து நைஸாக அரைச்சிது, அது வந்து கால் கப். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து அந்த மெஷரிங் கப்பில் வந்து அரை கப் உள்ளது. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு ஒரு கப்பு, அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு கால் டீஸ்பூன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேசன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். சர்க்கரையும் கோதுமையும் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மாவா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை சப்பாத்தி மாதிரி இட்டு மெலிசு மெலிசு கொஞ்சம் தடிமாக இருக்கிற மாதிரி எடுத்து அதை வந்து ஷேப் ஷேப்பாக வந்து கட் பண்ணிவிட்டு பேக்கிங் ஷீட் எடுத்துட்டு பட்டர் பேப்பர் அதை எடுத்து அந்த கோதுமை பிசைஞ்சு எடுத்து போட்டுட்டு சப்பாத்தி இடுற மாதிரி இட்டுக்கணும். இது பாருங்கள், இப்போ இந்த மாதிரி இட்டுண்டு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இட்டுட்டேன். இப்போ இந்த மாதிரி மெல்லிஸுக்கு திக்னஸ்க்கு இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு நிமிஷம் இது வச்சு இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கணும். இதில் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு நாலு வந்திருக்கு, அதை முதல்ல போட்டு எடுத்துக்கிறேன். இப்படி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 25 மினிட்ஸ் வைக்கணும், வெயிட் பண்ணணும். மீடியம் இருக்கிற மாவையும் பாருங்கள், நம்ம மெல்லி சாப்பிட்றதுனால இப்படி இருக்குது, மற்றபடி டேஸ்ட் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்போ பாருங்கள் இது ஆற வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஆறு நோட்டை எடுத்து பார்த்தா நல்லா வந்திருக்கும்.